thank you சாதாரணமாக அந்த நாட்களில் இந்த உலக சினிமாக்கள்லாம் பார்க்குறது எனக்கு வழக்கம் நம்ம நம்ம படங்களை நான் பார்க்கறது இல்லை பார்க்குறது இல்லைன்னா நான் படத்துலேயே இருக்கிற நேரத்தில் நான் வேலை செய்கிற படங்களை பார்க்குறதே தவிர மற்ற படங்களை பார்க்குறது வழக்கம் இல்லை ஆனால் உலக சினிமாக்களை பற்றி பா பார்க்குறதுல வந்து எனக்கு மிகவும் ஆர்வமான விஷயமாக இருக்கும் வீட்டில் போய்ட்டு ஏதாவது படங்கள் வந்திருந்ததுன்னா அந்த நேரத்தில் பார்க்குறதுன்னு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அதில் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா ஒரு ஒரே ஒரு ஜோடி செருப்பை வச்சுட்டு குழந்தைங்களுடைய அந்த ஷூவை வச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருக்கானே இவ்வளவு தூரம் நேச்சுரலாக இவ்வளவு தூரம் அந்த ரியலான அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் ரியலாக அந்த ஃபேமிலியில் அந்த குழந்தைகள் என்ன செய்யுமோ அது அது எப்படி அதை சமா அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஃபுல் பிக்சர் போனதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ரொம்பவும் இந்த மாதிரி படங்களை ஏன் தம்ம நம்ம நாட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க கலைஞர்கள் ஒரு ஒரு கலைஞனை வந்து தூண்டுவது வந்து ஒரு உயர்வான சிந்தனை போய் அவனை போய் டச் பண்ணால் அந்த உயர்வான சிந்தனையை அவன் கண்டு தான் இவன் உயர்வாக ஏதாவது கிரியேட் பண்ண முடியும் அதுக்கான சூழ்நிலையே இல்லை இந்த படத்தை பார்த்தாலும் யாருக்கும் இந்த உணர்வும் வரல ஆனால் இந்த நம்ம டைரக்டர் இந்த படத்தை அதே படத்தையே அப்படியே எடுத்து நம்ம ஊரில் நடந்தால் எப்படி இருக்குமோ என்னென்ன ப ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரிஜினல் படத்தை விட கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு அதை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா வந்து நான் அந்த மாதிரியான ஒரு கலைஞர்களை தான் சினிமா உலகத்தில் வந்து புதுசாக வரணும் புதுசாக வரணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்காக புது இயக்குநர்களுக்கு வந்து நான் இசையமைக்கிறதுனுடைய காரணமே அது தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியும் மணிரத்னம் வந்துடுலேருந்து அல்லது வந்து வேற புது டேரக்டர் வந்தது எந்த டேரக்டர் வந்தாலும் வரிசை பேர் சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் சும்மா திருப்பி திருப்பி நானே சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்ல அது நல்லதில்லை இந்த மாதிரி டைரக்டர்களை வந்து இந்த படங்களை வந்து நீங்கள் வந்து வரவேற்று பொதுமக்கள் வந்து ரசிகர்களாய பொதுமக்கள் வந்து நிறையா பார்த்து அதை ஊக்குவிக்கணும் டைரக்டர்கள் மென்மேலும் வளரணும் இது மாதிரி படைப்புகள் நிறையா தமி த தமிழகத்தில் வரணும் அப்படிங்கிறதுல சினிமாவில் வரணும்னு ஒன்று தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா நா எல்லா மாகாணங்களிலும் இந்த உலகத்தரமான படங்கள் வந்து மக்கள் மத்தியில் இந்த ரசனை வந்து வளரணும் அப்படிங்கிறதான் முக்கியமாக நான் இங்கே சொல்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்